நமஸ்காரம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோவிட் வந்துருச்சு வந்துருச்சுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க 3 மாசத்துக்கு எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாதுன்னு. அது உண்மைதாங்க, ஏன்னா ரொம்ப டயர்ட் இருக்கும். ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பாடிக்கும் அதாவது ரன்னிங் பண்ணக்கூடாது, ஜாகிங் பண்ணக்கூடாது, ஹெவி எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா ப்ரீத்திங் பண்ணலாம், யோகா, சின்ன சின்ன யோகா, சின்ன சின்ன அது ஏன்னா நீ எல்லாம் வந்து சில டைம் பெயின் ஆகலாம், கால் பெயின் வரலாம், அது மாதிரி எல்லாம் தவிர்க்கிறதுக்கும் நம்மளோட பாடியில ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஒரு வழி இது. இது இப்போ கோவிட் வந்தவங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே பண்ணலாம். இந்த வீடியோவில் அதுக்காக கொடுக்குறோம். அவ்வளவுதாங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்டே முடிச்சிருங்க. நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன், அது முடிச்சிருங்க. அடுத்தது இப்படி வச்சுக்கோங்க, இது ஷார்ட்ஸில் விட்டுருக்கேன், அதே மாதிரி பண்ணிடுங்க. அதுவும் பார்த்து பண்ணுங்க. ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் வெல்த்தி, ஐ ஆம் லக்கி அண்ட் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஆரம்பிங்க. காலை கொஞ்சம் கலவரப்படுத்திக்கிங்க, இந்த மாதிரி மடக்கி மடக்கி மடிச்சு மடிச்சு விடுங்க. வெறும் 4 பவுண்ட் 5 பவுண்ட் நம்ம கால் வலி வராமல் இருக்கிறப்போ தவிர்ப்போம். கால் வலிக்கும், வலிக்கும் போது கூட நீங்க அது பண்ணாம விட்டுறாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. அடுத்தது கேட் ஆசனா. இது வந்து உங்களுக்கு மர்ஜரி ஆசனான்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல், ஓகேங்களா. கால் வலி இருக்குதுன்னா நீங்க இப்படியே உட்காந்து பண்ணிக்கீங்க. கால் வலி இருக்கிறவங்களும் பண்ணலாம். இந்த முதுகு பாருங்க, இன்ஹேல் பண்ணும்போது கீழே அப்படியே ஸ்பைன் வந்து உங்க குழி விழுகும். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணும்போது இந்த முதுகு இப்படி நிவர்ந்து நிற்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இப்போ படுத்துட்டு இருக்கோம் நம்ம பெட்லேயே, பெட்லேயே வந்து நம்ம படுத்துட்டு இருக்கோம். இப்படி பாடி லிஃப்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 25 வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சா இப்பெல்லாம் 40 வயசுலேயே முட்டி வலி, முட்டி வலி எல்லா வழியும் வந்துடுது. இதை வந்து குழந்தைங்களுக்கே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நார்மல் பிரீத்திலே இருங்க. திரும்பவும் ஒரு 3 கவுண்ட். அடுத்த ஒரு பிரீத் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கபால் பாத்தி. அப்படியே எக்ஸேல் பிரீத் பண்ணிடுங்க. உங்களால முடியற அளவுக்கு தான், முடியலன்னா இது எதுவுமே செய்ய வேண்டாம். அதே மாதிரி கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக எண்ணெய் போடணும். ஸ்வெல் இருந்தால் எண்ணெய் நீவக்கூடாது, ஸ்வெல்லிங் இருந்தால் நீரெல்லாம் இருந்தால் நீவக்கூடாது. எக்ஸசைஸே பண்ண முடியல என்னால் அப்படிங்கிறவங்க ஈவன் எங்கே நிற்கிறீங்களோ அதே இடத்துல இப்படி நின்றுக்குங்க. இன்ஹேல் எக்ஸேல். காலை மெதுவாக பிடித்து விடுங்கள். இந்த காலோட ஆங்கிள் பகுதி இதை வந்து நல்லா பிடிச்சு விடுங்க, அப்படியே இருங்க. திரும்ப ஒரு முறை காமிக்கிறேன், இன்ஹேல் எக்ஸேல். இப்ப பாருங்க, இப்ப காலை நான் முன்னாடி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன், இப்பதான் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் எஃபெக்ட் இருக்கு. இன்ஹேல் சேர்த்து வச்சு கையை பின்னாடி கொண்டு வாங்க, இப்படி புடிங்க, ரிலாக்ஸ். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சா போதும்.